நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து லெவல்த்தில் வந்து பரிமாண பகுப்பாய்வின் பயன்பாடுகள். அதில் ஒரு மூணு பயன்பாடு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பயன்பாடு என்னென்னாக்கும், இயற்பியல் அளவு ஒன்றை ஒரு அலையிடும் முறையிலிருந்து மற்றொரு அலையிடும் முறைக்கு மாற்ற பயன்படுகிறது. இதில் வந்து ஒரு அலையிடும் முறைனா ஒன்று ஜிஜிஎஸ் சிஸ்டமாக இருக்கலாம், அதை வந்து எஸ்ஐ சிஸ்டத்துக்கு மாற்றலாம், இல்லை எஸ்ஐ சிஸ்டத்தில் இருக்கிறத ஜிஜிஎஸ் முறைக்கு என்ன செய்யலாம், நம்ம வந்து மாற்றலாம். அது வந்துக்கு பரிமாண வாய்ப்பாடு வந்து பயன்படுது. இதை வச்சு நீட்டில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இந்த எக்ஸாம்ஸ்லாம் பார்த்து வச்சுட்டோம்னாக்கும், பயன்பாடுகள் பார்த்து வச்சுட்டோம்னாக்கும், பயன்பாட்டிலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின்லாம் நீட்லேருந்து இந்த பரிமாண வாய்ப்பாண்டி பயன்பாடுகள்லேருந்து கேட்டிருக்காங்க. அதனால் இதை கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து N1, இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று மதிப்பு N1 ப்ராக்கெட் M1A L1P T1C. இது தெரிஞ்ச முறை. இது நம்ம மாற்ற போகிற எந்த அலையீடு முறைக்கு மாற்றணும்னு கேட்டிருக்காங்களோ அதுக்கு N2 M2A L2P T2C GGS கொடுத்துருக்காங்க, எஸ்ஐ கேட்டிருக்காங்கன்னா கேட்டது நம்ம மாற்ற வேண்டியதை இந்த பக்கம் தான் வச்சுக்கணும், 2 நம்ம வச்சுக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த N2 மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ N2 நம்ம வச்சுக்கிட்டு முடக்கும். இப்போ இது சீக்வல்டுக்கு இந்த பக்கம் வந்து என்ன செய்யும், வகுக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே என்ன இருக்குது, N1 M1A L1P T1C அப்படின் இருக்கு. இப்போ இது இந்த பக்கம் வந்து என்ன செய்யுது, வகுக்குது. அப்படின்னா வகுத்தல் M2A L2P T2C இப்படி வகுக்குது. இப்போ மேலங்கிலையும் M1 பை M2 மேலங்கிலையும் ஒரே இதாக காமனாக ஏஏ பிபி சிசின்னு இருக்குது. அப்போ அப்படி வச்சுக்கலாம், நம்ம N1 காமனாக ஏவை வெளியே எடுத்து M1 பை M2 மேலே ஏ, அப்புறம் L1 பை L2 மேலே வந்து காமனாக பி, அதுக்கடுத்து T1 பை T2 காமனாக மேலே வந்து சி. இதே வந்து என்னது, N2 சீக்குவல் டு N1. இது வந்து ஈஸியாக காமனாக ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா கரெக்டாக ஆகத்தில் வச்சு தான் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக போட்டுடலாம். இது நமக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். பரிமாணங்கள் முறையில் 76 சென்டிமீட்டர் பாதரச அழுத்தத்தை நியூட்டன் மீட்டர் பவர் -2 என மாற்றுக. சென்டிமீட்டர் வந்து அது ஜிசிஎஸ் முறை. ஜிசிஎஸ் முறையில் பாதரச அழுத்தத்தை வந்து இப்போ எஸ்ஐ முறைக்கு மாற்ற சொல்கிறாங்க. சிஜிஎஸ் முறையில் 76 சென்டிமீட்டர் பாதரச அழுத்தம் அப்படின்னா அந்த அழுத்தத்துக்கு பார்மா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கும், 76 × 13.6 அப்படின்ற நம்ம அடர்த்தி, அப்புறம் இந்த புவியீர்ப்பு முடுக்கில் 9.8 அழுத்தம் வந்து 980. இந்த ஜிஜிஎஸ் முறையில் சொல்கிறாங்க வெளியில் 10 சென்டிமீட்டர் பவர் -2. இது நம்ம மனப்படம் பண்ணித்தான் அழுத்தத்தை வச்சுருக்கணும். எஸ்ஐ முறையில் இந்த அழுத்தம் பியினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்களோ அதோடைய பரிமாண வாய்ப்பாடு நம்ம எழுத்து ஆகணும். இப்போ அழுத்தத்தின் பரிமாண வாய்ப்பாடு ML·1 T·2. நம்மளுக்கு பார்முலா தெரியும், ஜென்ரல் பார்முலா. அது P1 ப்ரெஷர் இருந்தாலும் இங்கே P1 போட்டுவிட்டோம். இப்போ P1 M1A L1P T1C, இந்த பக்கம் P2 M2A L2P T2C. இது நம்ம கொடுத்துருக்குது, இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது P2 தான். அதனால் இது இந்த பக்கம் தள்ளி P2 சீக்குவல் டு P1 M1 பை M2A L1 பை L2B T1 பை T2C அப்படின்னு வந்துருச்சு. இதில் ஃபஸ்ட்டு ஜிசிஎஸ் முறையில் நம்ம M1 அதை வந்து எப்படி அழைப்பாங்கன்னா 1 கிராம் அப்படின்னு அழைப்பாங்க. லென்த்து L1 ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு அழைப்பாங்க. டைம் T1 வந்து 1 செகண்ட்னு அழைப்பாங்க. அதே எஸ்ஐ முறையில் மாஸ் நிறைய வந்து M2 வந்து 1 கிலோகிராம்னு அழைப்பாங்க. லென்த்து L2 வந்து 1 மீட்டர் அப்படின்னு அழைப்பாங்க. டைம் T2 வந்து 1 செகண்ட்னு அழைப்பாங்க. இதை கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டாதே நம்மளுக்கு சப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது இந்த ஏபிசி இதோட மதிப்பு பார்க்கணும்.
இங்கே எம்முக்கு மேலே ஏ இருக்குது, இங்கே எம்முக்கு மேலே என்ன இருக்குது, ஒன்று இருக்குது. அப்போ ஏ வந்து எவ்வளவு, ஒன்று. ஏழுக்கு மேலே பி, ஏழுக்கு மேலே மைனஸ் ஒன். அப்போ பி வந்து எவ்வளவு, மைனஸு ஒன்று. டிக்கு மேலே சி இருக்குது, டிக்கு மேலே மைனஸ் டூ இருக்குது. இப்போ சி வந்து எவ்வளவு, மைனஸ் டூ. இதையும் நம்ம வந்து எழுதி வச்சுக்கிறணும். இந்த ஃபார்முலாவில் எல்லாத்தையும் நம்ம சப்ஜெக்ட் பண்ணணும். பி டூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பி டூ இஸ் ஈக்குவல் டு பி ஒன் என்ன அப்படின்னா, பி ஒன்னுடைய மதிப்பு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம், கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம எழுதணும். பி ஒன்று வந்து எவ்வளவு, இருபத்தாறு இன்ட்டு 13.6 இன்ட்டு 980. பி ஒன் எழுதியாச்சு. அடுத்து எம் ஒன், எம் ஒன் என்ன இருக்குது, ஒரு கிராம் பை. எம் டூ என்ன இருக்குது, ஒரு கிலோ கிராம். ப்ராக்கெட் போட்டு மேலே ஏ, ஏவுக்கு என்ன இருக்குது, ஒன்று இருக்குது. இப்போ ஒன்று போட்டுக்கணும். அதுக்கடுத்து எல் ஒன், எல் ஒன் வந்து ஒரு சென்டிமீட்டர் டிவைடு பை எல் டூ வந்து ஒரு மீட்டர். ப்ராக்கெட் போட்டு மேலே பி, பிக்கு பதில் என்ன இருக்குது, மைனஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் டி ஒன் ஒரு செகண்டு, டி டூ ஒரு செகண்டு. மேலே ப்ராக்கெட் சிக்கு பதில் என்ன இருக்குது, மைனஸ் டூ இருக்குது. மைனஸ் டூவை அப்படியே போட்டுக்கிறோம். இதில் வந்து இப்போ பி டூ சீக்குவல்ட்டு 76 இன்ட்டு 13.6 இன்ட்டு 980 எழுதிடலாம். ஒன்று ரெண்டையுமே கிலோகிராமாக மாற்றணும், இல்லாட்டி ரெண்டையுமே என்ன செய்யணும், ரெண்டு இதுக்கு கிராமுக்கு மாற்றணும், இல்லை இது மீட்டர் ஆகணும், இல்லாட்டி சென்டிமீட்டர் ஆகணும். இதை ஒன்று சேஞ்ச் பண்ணி கரெக்டாக ஒரே மாதிரி இருந்தால் தான் அடிக்கிறதுக்கு கொண்டு வர முடியும். இப்போ நம்ம என்ன செய்யலாம், இப்போ கிராமை கிலோகிராம் ஆக்கணும்னா, இல்லை கிலோகிராம கிராமாவும் மாற்றலாம், எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கிராம் அப்படின்னா மேலே ஒரு கிராம், இங்கே ஒரு ஒன் கிலோ அப்படின்றது 1000 கிலோகிராம், 1000 கிராம் வச்சுக்கலாம். ஒரு கிலோவுக்கு பதில் 1000 போட்டோம், மேலே ஒன்று. இங்கே ஒரு சென்டிமீட்ரு, ஒரு மீட்ரு அதை என்ன செய்யலாம், 100 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்ரு ஒரு மீட்ரு. மேலே மைனஸ் ஒன்று, ஒன்று ஒன்று. இங்கே ஒன்று ஒன்று அப்படின்னா வந்துடும், ஒன்று தான் ஒரே மாதிரி இருக்குது, அடிச்சிட்டா ஒன்று தான் வரும், மைனஸ் டூ. இப்போ 1 பவர் -2 அது என்னது, அது ஒன்று தான் ஆகும். இப்போ இது விட்டுறலாம். மிச்சம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ பி டூ இஸ் ஈக்குவல் டு 76 இன்ட்டு 13.6 இன்ட்டு 980. மேலே வந்து இந்த கிராம் கிராம் அடிச்சிடலாம், சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் அடிச்சிடலாம். இப்போ 1/10 இந்த 1000 எப்படி எழுதலாம், 10³ அப்படின்னு எழுதலாம். இங்கே 1/10 இந்த 100 என்ன எழுதலாம், 10²² ஹோல்-1 அப்படி எழுதலாம். இப்போ பி டூ சீக்குவல் டு 76 × 13.6 இன்ட்டு 980. இந்த 10³ மேலே போனால் 10⁻³ ஹோல்-1. 10²² மேலே போனால் 10⁻², ஹோல்-1. இப்போ வந்து பி டூ சீக்குவல் டு 26 இன்ட்டு 13.6 இன்ட்டு 980. இங்கே 10⁻³ 1, 1 இன்ட்டு -3 இப்போ 10⁻³ இங்கே -2 - 1. இப்போ -1 ப்ளஸ்ஸு, இப்போ 10². இங்கே 10³ இங்கே 10², -2 - 3 2+2 போயிடுச்சுன்னா என்ன வந்துடும், இப்போ 76 இன்ட்டு 13.6 இன்ட்டு 980 இன்ட்டு 10⁻¹. இப்போ இதை எல்லாம் பெருக்கணும். பெருக்கணுமா என்ன வருது, 100 - 9 = 2 இன்ட்டு 10⁻¹. இது வந்து எத்தனை ஸ்தானம், 1 புள்ளின்னு எழுதலாம், அறிவியல் மரப்பு எழுதலாம்.
ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று ரெண்டு ஒம்பது ரெண்டு எட்டு. இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸ்தானங்கள் தெளிக்கிறேன். பத்து நடுக்கு ஆறு, இங்கே ஒரு பத்து நடுக்கு மைனஸு ஒன்று. பத்து நடுக்கு ஆறில் மைனஸ் ஒன்று பிரச்சனை இருக்கும். இப்போ பி டூ சிக்கல் டு ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு அஞ்சு நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ. இப்போ இதுன்னு அது எஸ்ஐ யூனிட்டுக்கு இதை வந்து நம்ம மாற்றிட்டோம்.